2017 ஆம் ஆண்டு தனுஷோட நடிப்புல ரிலீஸ் ஆன வேலையில்லா பட்டதாரி 2 படத்துல கஜோலுக்கு உதவியாளரா நடிச்சிருந்தாங்க ரைசா வில்சன். சமீபத்துல தோல் மருத்துவர் பைரவி செந்தில் கொடுத்த தவறான சிகிச்சையால முகம் வீங்கி இருக்கே அப்படின்ட்டு நடிகை ரைசா வில்சன் குற்றமும் சாட்டியிருந்தாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவங்க தான் ரைசா வில்சன். அதுக்கப்புறம் பியார் பிரேமா காதல் படத்துல கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதால காதலிக்க யாரும் இல்லை போன்ற சில திரைப்படங்களில் கமிட் ஆனாங்க. நடிகை அப்படின்றத தாண்டி மாடலிங்லையும் எப்பவுமே பிஸியாக இருக்காங்க ரைசா வில்சன். எப்பவுமே இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்க ரைசா தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் ரசிகர்கள் கேட்குற கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பிகினி புகைப்படத்தை கேட்ட ரசிகருக்கு ரைசா பிகினி புகைப்படத்தையே அனுப்பியிருந்தாங்க. மேலும் ரைசாவோட தீவிரமான ரசிகர் ஒருத்தர் கவர்ச்சியான புகைப்படம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இதோ பாருங்க கவர்ச்சி படம்னு ரைசா குறும்பு பண்ணுற புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க. இன்னொரு ரசிகர் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு ரைசா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஓகே தான், ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு காதலன் வேணுமே, அது இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும், அதனால் அந்த வாழ்க்கையை கற்பனை மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரைசாவோட இந்த கலந்துரையாடல் இணையத்தில் வைரலாகி வருது. நடிகை ரைசா வில்சன் இப்போ தி சேஸ், எஃப்ஐஆர், சூர்பனகை உள்ளிட்ட படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. இதில் தி சேஸ் திரைப்படம் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதாபாத்திரத்தில் எல்லாருமே வியந்து போகிற அளவுக்கு நடித்து முடிச்சிருக்காங்க. மேலும் பிரபுதேவாவுக்கு ஜோடியாக பொய்க்கால் குதிரை படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க ரைசா.